இப்போ பீட்ரூட் பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒரு வடை சட்டி வச்சு தேவையான அளவுக்கு என்ன ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம அப்புறம் பாருங்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவுக்கு அடுத்து அரிஞ்சு வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் சின்ன சின்ன பீஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் இஞ்சிட்டும் மஞ்சள் துளசி தடவை சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணியெலாம் அப்படியே இஞ்சிடுச்சு இப்போ சாம்பார் பொடி ஒரு காஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிடலாம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் பாருங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணிடலாம் அதையும் வதக்கு வதக்கிடலாம் பாருங்கள் நான் டேஸ்ட்டான பீட்ரூட் பொரியல் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்